என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் யூனிட் 1 லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். லிவிங் உயிருள்ள அண்ட் நான் லிவிங் திங்ஸ் உயிரற்ற பொருட்கள். லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள். ஐ எம் ஹரிணி, என்னோட பேர் ஹரிணி. ஐ ஹாவ் எ பப்பி, நான் ஒரு பப்பி வச்சுருக்கிறேன். ஐ கால் ஹிம் ஜிம்மி, அதை நான் ஜிம்மி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். ஐ கிவ் ஹிம் ஃபுட் டு ஈட், சாப்பிட்றதுக்கு உணவு கொடுப்பேன். ஹீ ஈட்ஸ் ஈட் குயிக்லி, அது வேகமாக சாப்பிட்றோம். ஐ பிளே வித் ஹிம், நான் அதோட விளையாடுவேன். ஹீ ஜம்ப்ஸ் ஆன் மீ, அது என் மேலே ஜம்ப் பண்ணும். ஐ லவ் ஹிம் வெரி மச், நான் அது மேலே ரொம்ப அன்பாக இருப்பேன். ஐ ஹாவ் எ டால், நான் ஒரு பொம்மை வச்சுருக்கிறேன். ஐ கால் மை டால் அம்மு, அந்த டாலை அம்மு அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுவேன். ஐ ட்ரை டு ஃபீட் இட், நான் அந்த அம்முவுக்கு ஊட்டி விட ட்ரை பண்ணுவேன். இட் டஸ் நாட் ஈட் ஆர் ட்ரிங்க், ஆனால் அது எதுவும் குடிக்கவும் செய்யாது சாப்பிடவும் செய்யாது. இட் மூவ்ஸ் ஒன்லி வென் ஐ வின் த கீ, நான் எப்போ கீ கொடுக்கணும் அப்போ மட்டும்தான் அது மூவ் ஆகும். ஐ லைக் மை டால், எனக்கு அந்த டாலை ரொம்ப பிடிக்கும். லிவிங் திங்ஸ் உயிருள்ள பொருட்கள். லிவிங் திங்ஸ் ஈட் க்ரோ மூவ் அண்ட் ஹாவ் யங் ஒன்ஸ், உயிருள்ள பொருட்கள் சாப்பிடும் வளரும் இடமிட்டு இடம் நகரும். அடுத்து தன்னுடைய இளம் உயிர்களை தோற்றுவிக்கும். தே ஆல்சோ ப்ரீத் அண்ட் ஃபீல், சுவாசிக்கும் அடுத்து ஃபீல் பண்ணும், அதாவது உணரக்கூடிய தன்மை உள்ளது. ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். ஐ க்ரோ, நான் வளர்ச்சி அடைகிறேன். ஐ பிளே, நான் விளையாடுகிறேன். லிவிங் திங்ஸ் ஈட், இந்த பையன் சாப்பிட்றான், இந்த பறவை சாப்பிடுது, இந்த பசுமாடு சாப்பிடுது, இந்த அணில் ஃப்ரூட் சாப்பிடுது. லிவிங் திங்ஸ் க்ரோ, இதில் ஒரு பிளான்ட் கொடுத்துருக்காங்க, அது படிப்படியாக வளர்ச்சி அடையுது. இதில் ஒரு பேபி கொடுத்துருக்காங்க, முதல்ல இதால் தவளை கூட முடியல, அப்புறம் தவளுது, அப்படியே இந்த பேபி வளர்ந்து பெரிய ஆளாக ஆயிடுது. டக், பிளான்ட் எ சீட் அண்ட் வாட்ச் இட் க்ரோ, நம்ம ஒரு பிளான்ட்டு வரணும் அப்படின்னா முதல்ல ஒரு சீட் போடுறோம், விதை போடுறோம், அது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து பெரிய பிளான்ட்டாக வருது. குயின்ஸ் த பிக்சர், இதில் பிளான்ட் வளர்ச்சியோட படம் கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக அந்தந்த பிக்சர் எடுத்து அந்தந்த பாக்ஸில் போடணும். இதில் ஃபஸ்ட்டு சீட் கொடுத்துருக்காங்க, வளர்ச்சி அடைந்தே ஒரு பெரிய பிளான்ட் கொடுத்துருக்காங்க, மீதி 1, 2, 3, 4 இந்த 4 பிக்சரை இடையில் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணணும். இது இந்த சீட்லேருந்து லைட்டாக வெளியில் வருது, ஸோ இதை நம்ம செகண்டு பண்ணிக்கலாம். அதை விட இது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஸோ இதை தேர்ட் பிக்சர். அடுத்து அதை விட இது கொஞ்சம் பெரிய செடி வந்துருச்சு, இது நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, இது அதை விட பெரிய செடியாக வந்துருச்சு. டிக் தோஸ் தேட் நீட் ஃபுட் டு லிவ், இதில் கொஞ்சம் பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதில் எதெல்லாம் உயிர் வாழறதுக்கு உணவு எடுத்துக்கணுமோ அதை நம்மளுக்கு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கல், இது உணவு எடுத்துக்காது, ஸோ நம்ம இதை டிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டாக், இது உணவு எடுத்துக்கும். மயிலிறகு, இது எடுத்துக்காது. குரங்கு, இது உணவு சாப்பிடும். பென், இது நான் லிவிங் திங்ஸ், ஸோ இது டிக் பண்ண தேவையில்லை. எலிஃபண்ட், இது உணவு சாப்பிடும். லிவிங் திங்ஸ் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், உயிருள்ள பொருட்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும். ஹார்ட்ஸ், லிசர்ட், பேட், எர்த்வாம், இது எல்லாமே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். லிவிங் திங்ஸ் ஹாவ் யங் ஒன்ஸ், உயிருள்ளவை தன்னுடைய இளம் உயிரியை தோற்றுவிக்கும்.
பார்த்தீங்கன்னா இந்த விலங்கு விலங்கு மனிதன் எல்லாமே தன்னுடைய இளம் உயிர்களை தோற்றுவிச்சிருக்காங்க. லிவிங் திங் ஃபீல், உயிருள்ளவை உணர்வுகள் கொண்டவை. லிவிங் திங்ஸ் பிரீத், உயிருள்ளவை சுவாசிக்கும். இப்போ இதில் எல்லா விலங்குகளும் உயிருள்ளவை, ஸோ இது எல்லாமே சுவாசிக்கும். திஸ் கேட் இஸ் ஹங்க்ரி, இந்த கேட் ரொம்ப வயிறு பசியாக இருக்குது. ஹெல்ப் த கேட் ரீச் த மில்க், இந்த கேட் இந்த பாலை குடிக்கிறதுக்கு நம்ம வழிகாட்ட சொல்லியிருக்காங்க. வழிகாட்டுவோமா? கனெக்ட் த பேபி வித் இட்ஸ் மதர் பை டிராயிங் எ லைன், பேபியும் மதரும் கொடுத்துருக்காங்க, இதை நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட மதர் இது, இதோட மதர் இது, டாக் மதர். நான் லிவிங் திங்ஸ், உயிரற்றவையோட குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. டூ நாட் ஈட், உயிரற்றவை சாப்பிடாது. Do not grow, வளராது. Do not breathe, சுவாசிக்காது. Do not have young ones, தன்னுடைய இளம் உயிரியை தோற்றுவிக்காது. Do not feel, ஃபீல் பண்ணாது, அதாவது உணர்வு இருக்காது. Do not move, இடமிட்டு இடம் நகராது. Look at the pictures, use the first letters to get the words cat and dog. இதில் ஃபஸ்ட் லைனில் ஒரு மூணு பிக்சரும் செகண்ட் லைனில் ஒரு மூணு பிக்சரும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிக்சர்லையும் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டரை நம்ம சேர்த்தா ஒரு வேர்டு கிடைக்கும், அதை இதில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. கார், காரில் உள்ள சி, ஏரோப்ளைன் உள்ள ஏ, டேபிளில் உள்ள டி, சி ஏ டி கேட், இதை இதில் எழுத சொல்லியிருக்காங்க. சி ஏ டி கேட். டால் ஆயில் கேட், டாலில் உள்ள டி, ஆயிலில் உள்ள ஓ, கேட்டில் உள்ள ஜி, டி O G dog, D O G dog. Look at the picture, can you see a mountain, a river, a pond and a lake? இதில் நம்ம என்ன பார்க்குறோம், மவுண்டன் மலை பார்க்குறோம், a river ஆறு பார்க்குறோம், a pond குட்டை பார்க்குறோம், a lake ஏரி பார்க்குறோம். Mountains are made up of rocks and soil. மவுண்டைன் மலை வந்து பாறை மணல் ஆகியவற்றால் ஆனது. இந்த ரிவர் பாண்ட் அண்ட் லேக் ஆர் ஃபுல் ஆஃப் வாட்டர், ரிவர் பாண்ட் லேக் இது எல்லாமே தண்ணியால் நிரம்பியிருக்கும். சாயில் அண்ட் வாட்டர் ஹெல்ப் பிளான்ஸ் டு க்ரோ, செடி வளர்வதற்கு மணலும் தண்ணியும் தேவைப்படுது. வி கெட் அவர் ஃபுட் ஃப்ரம் பிளான்ஸ், நாம் இந்த பிளான்ஸ்லேருந்து தான் உணவுகளை பெறுகிறோம். வி பிரீத் ஏர், நாம் சுவாசிக்கிறதுக்கு காற்றை யூஸ் பண்ணுறோம். ஏர் வாட்டர் அண்ட் சாயில் ஆர் நான் லிவிங் திங்ஸ், நாம் யூஸ் பண்ணுற ஏர் காற்று வாட்டர் தண்ணி சாயில் மண் இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ், அதாவது உயிரற்ற பொருட்கள். கேன் வி லிவ் வித்தவுட் மீ, அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? அப்சர்வ் த பிக்சர் ஆஃப் லைஃப் இன் வாட்டர், இப்போ தண்ணியில் நிறைய உயிரினங்கள் வாழுது. திஸ் இஸ் த சி, இது கடல். தெர் ஆர் சோ மெனி லிவிங் திங்ஸ் இன் இட், இதில் பார்த்தீங்கன்னா நிறையா லிவிங் திங்ஸ் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. கலர் த பார்ட்ஸ் மார்க்டு வித் ஏ டாட் எல்லோ, இந்த பிக்சரில் டாட் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துலலாம் எல்லோ கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. The parts with a cross, green and the rest blue. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்டு மாதிரி கிராஸ் கொடுத்துருக்கிறதுல க்ரீனும் ரெஸ்ட் ப்ளூ கலரும் பண்ண சொல்லியிருக்காங்க. What do you see? நம்ம இந்த கலர் பண்ணோன்னா இதில் நம்ம என்ன மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கலர் பண்ணியாச்சு, இதில் ஃபிஷ்ஷு ஒளிஞ்சிருக்கு. அப்சர்வ் த பிக்சர், டிஃபரன்சியேட் த லிவிங் திங்ஸ் ஃப்ரம் நான் லிவிங் திங்ஸ்,
give reasons. இந்த படத்தை பார்த்துட்டு லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணம் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு, அடுத்து இந்த மாட்டு வண்டி, கையில் வச்சுருக்கிற குடம், பெஞ்சு, இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது, சுவாசிக்காது, தன்னோட இளம் உயிரியை தோற்றுவிக்காது. அடுத்து இந்த ஆட்டுக்குட்டி, மனிதர்கள், மாடு, இந்த நாய், இது எல்லாமே லிவிங் திங்ஸ். இது சுவாசிக்கும், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நகரும். எவால்வேஷன், டிக் த லிவிங் திங்ஸ். இதில் நிறைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் லிவிங் திங்ஸுக்கு நாம் டிக் பண்ணணும். லிவிங் திங்ஸ்னால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உயிருள்ள பொருட்கள். கிளி உயிருள்ள பொருள், ஸோ இதுக்கு நம்ம டிக் பண்ணுறோம். இந்த பாக்ஸு, கீ, இந்த ரம்பம், வேஸ்ட் பாக்ஸ், இது எல்லாமே உயிரற்றவை, நான் லிவிங் திங்ஸ். ஸோ இதுக்கு டிக் பண்ணக்கூடாது. மனிதன் உயிருள்ளவை, விளக்குமாறு, நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறது, இது நான் லிவிங் திங்ஸ். இது ஹார்ட்ஸ், லிவிங் திங்ஸ். மிக்ஸி, நான் லிவிங் திங்ஸ்.